Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah wa salatu wa salamu ala rasulillahi sallallahu alayhi wa sallam wa ala alihi wa ashabihi ajma'in. Sangaikum per madhipirukum uriya periyarhale, ganniyatirkuriya yallam walla allahivin nalladiyarhale. Alhamdulillah, nammi ramadhan nerigi vandhu hundurukkiradhu. Barakat purundhiya inda ramadhan kuduhalamum mahilchiyum nerainda oru madamahum. ரமலானுக்கு அடுத்தபடியாக கடைசியாக பெருநாள் வருகிறது என்று இருந்தாலும் ரமலானின் ஒவ்வொரு நாளும் முஸ்லிம்களை பொறுத்தவரை மிகப்பெரிய பூரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாகவே காணப்படும். பள்ளிவாசல்கள் நிறைந்து காணப்படும். முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கைகளிலே இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை ஏழை எளியவர்களுக்காக செலவு செய்கின்ற விஷயத்தில் போட்டிகளை போட்டி கொண்டு அதை செய்வார்கள். இவ்வாறு அமல்கள் விஷயத்திலே ஆர்வமும் மிக அற்புதமான நடவடிக்கைகளும் முஸ்லிம்களிடத்தில் தென்படும். அப்படிப்பட்ட புனித ரமலான் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதம் நம்மை நெருங்கி வரக்கூடிய இந்த நாளில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உலகம் முழுவதிலும் பெரும்பாலும் மஸ்ஜிதுகள் மூடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இது ஒரு மனித பாதுகாப்புக்காக வேண்டி அந்தந்த அரசாங்கங்கள் சுகாதார துறையினர் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு முறை. எனவே இது ஒரு நிர்பந்தம் என்ற அடிப்படையில், அத்தியாவசியம் என்ற அடிப்படையில், ஒன்று கூடல் என்பதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இது நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு அம்சமாகும். எனவே இதனை எடுத்து நடப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாயமாகும். ஏன் இவ்வாறு சொல்லுகிறோம் என்று சொன்னால், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸிலே ஒரு அழகான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது என்னவென்றால், அல் முஸ்லிம், முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மில்லிசானிஹி வயதிஹி, யார் தன்னுடைய நாவினாலோ தன்னுடைய கரத்தாலோ பிறருக்கு எந்த துன்பங்களையும் தரமாட்டாரோ அவர்தான் உண்மையான முஸ்லிம் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கரங்களால் துன்பம் கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் ஒருவருக்கு அடிப்பது, நோவினைப்படுத்துவது என்பது மட்டுமல்ல, மாறாக நாம் அவர்களோடு இணைந்திருக்கும்போது நம்மிடத்திலே தொற்றிக்கொண்ட நோயோ அல்லது பிறரிடமிருந்து நமக்கு தொற்றக்கூடிய நோயோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு பாதிப்பு இருக்குமேயானால் இதுவும் ஒரு வகையான துன்பம்தான், நோவினைதான். இதை நாம் உணர முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு பொருளின் மூலம் ஒரு மனிதரை ஒருவர் தாக்குகிறார் என்றால் அதை கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நுணுக்கமான அந்த கிருமிகளின் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இரகசியமான முறையில் உலகம் முழுவதிலும் பரவிக்கொண்டிருக்கிறது. யாரிடத்திலே இருக்கிறது என்று தெரியாது. ஆரோக்கியமான முறையிலே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் கூட அவரிடத்திலும் அந்த தொற்று நோய் இருக்கலாம். எனவே நம்மிடத்திலும் இருக்கலாம், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எனவே நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் ஒன்று கூடல்களை தவிர்ப்பது என்பது அவசியம் என்பதை எல்லா மருத்துவர்களும் ஒரு சேர நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது விஷயத்தில் ஒவ்வொரு நாட்டின் அரசாங்கங்களும் இது கட்டுப்பாடுகளை விதித்து மனிதர்களை பாதுகாக்கும் முயற்சியில் மிக தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல்களை மூடியிருப்பதோ, மதரசாக்களை மூடியிருப்பதோ, அல்லது மற்ற வணக்க ஸ்தலங்களை மூடியிருப்பதோ, மற்ற நிகழ்வுகளை தடை செய்திருப்பதோ யாருக்கும் எந்த பாதிப்பும் உண்டாகிவிடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர, யாருக்கும் எந்த கெடுதியும் பழிவாங்கலும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் யாரும் இதை செய்யவில்லை. எனவே இதை அறிவார்ந்தவர்கள் நிச்சயமாக உணர்ந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே இதை நாம் நம்முடைய அமலுக்கு ஒரு பெரிய தொய்வாக சில பேர் எண்ணுவதை பார்க்க முடிகிறது. இது தவறான கருத்து. ரமலான் வருகிறது, பள்ளிவாசல் திறந்திருந்தால் நாம் எவ்வளவு அதிகமான அமல்களை செய்ய முடியும். ஆனால் இப்போது அதற்கெல்லாம் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் போய்விட்டனவே என்றெல்லாம் ஆதங்கப்படக்கூடிய அந்த ஒரு சூழல் நமக்கு நன்றாக விளங்குகிறது. இது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய உள்ளத்திலும், அல்லது மற்றவர்கள் தங்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு செல்லவில்லையே என்று நினைப்பதும் இயல்புதான். இது சாதாரணமாக இயல்புதான், இதிலே சந்தேகமில்லை. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை கவனித்து பார்க்க வேண்டும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மனித சமுதாயத்திற்கு என்னென்ன அத்தியாவசியமோ அவசியமோ எல்லா சூழலுக்கும் ஏற்றவாறு ப
பல ஹதீஸ்களை பல நடைமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் கூலி வழங்கப்படுவது அவரவர்களுடைய நீயத்துகளை பொறுத்துதான், எண்ணங்களை பொறுத்துதான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். வ இன்னமா லிக்குல்லிம்ரியும் மானவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் என்ன நீயத் எண்ணங்களை கொண்டிருந்தானோ அதுதான் அவருக்கு கிடைக்கும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி, யார் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தின் பக்கம் புலம்பெயர்ந்து சென்றாரோ, ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலை, அவருடைய ஹிஜ்ரத்தினுடைய எண்ணம் அவருக்கு நற்கூலியாக வழங்கப்படும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே எண்ணங்களை நாம் தூய்மையாக்கி கொண்டோமேயானால் நிச்சயமாக இந்த நன்மை நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ? ரமலானிலே பள்ளிவாசலுக்கு வந்து தொழக்கூடிய பாக்கியம் இல்லாததால் நன்மைகள் குறைந்து விடுமோ என்று எண்ணக்கூடாது. மாறாக சென்ற வருடம் நாம் ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்குமேயானால் அவர் அந்த நேரத்தில் பிள்ளைகளிடத்தில் சொல்லியிருப்பார், வரக்கூடிய வருடம் ரெண்டு குர்ஆனை நாமெல்லாம் ஓத வேண்டும் என்று சொல்லியிருப்பார். இந்த வருடம் பள்ளிவாசல் திறக்கப்படவில்லை, நஃபிலான வணக்கங்களை பள்ளியில் நின்று தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை, ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை. இதெல்லாம் அவர் கடந்த வருடம் அடுத்த வருடம் இப்படி இருக்க வேண்டும் என்று உண்மையான எண்ணத்திலே நினைத்திருப்பாரையானால் நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய எண்ணங்களுக்கு நறுபாக்கியத்தை தருவான், அவர் எண்ணங்களுக்கு நற்கூலிகளை வழங்குவான், ஏத்திகாஃப் இருக்காமலே ஏத்திகாஃப் இருந்த நன்மையை கொடுப்பான். குர்ஆனை அவர் பள்ளிவாசலிலே இருந்து நஃபிலான தொழுகைகளை தொழாமலே பள்ளியில் நின்று தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மைகளை அல்லாஹு தஆலா நிச்சயமாக தருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா மரிதல் அபுது அவ் ஸாஃபர குத்திபலஹு மா கான யஅமலு முக்கீமன் ஸஹீஹன், ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அல்லது பிரயாணத்திலே இருப்பாரேயானால் அந்த நோயின் காரணத்தினால் பிரயாணத்தின் காரணத்தினால் அவருக்கு தடைபட்ட அமல்களுக்கெல்லாம் அல்லாஹ் அவர் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது, பயணத்திலே இல்லாமல் உள்ளூரிலே இருக்கும்போது அவர் என்ன அமல் செய்தாரோ அந்த அமலுக்குரிய நன்மையை அல்லாஹ் எழுதுவான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். மற்றொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்னாசு அர்பஉன், மனிதர்கள் நான்கு வகையாக இருக்கிறார்கள். ஒரு மனிதருக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதாவது பொருளாதாரத்தையும் கொடுத்திருக்கிறான், இல்மையும் கொடுத்திருக்கிறான், கல்வியையும் கொடுத்திருக்கிறான். அந்த இல்மை கொண்டு சிந்தித்து நல்ல மக்களுக்கு அதிகமாக உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே தனக்கு கிடைத்த செல்வங்களை கொண்டு உதவி உபகாரங்களை அவர் செய்கிறார். இப்படிப்பட்ட உதவி உபகாரங்களுக்கு பகரமாக அவருடைய நன்மைகள் பரிபூர்ணமாக அவருக்கு கிடைக்கின்றன. ரெண்டாவது வகையான ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் தரவில்லை, மாறாக அவருக்கு இல்மை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், கல்வியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த கல்வியின் மூலமாக சிந்திக்கக்கூடிய அந்த மனிதர், தங்களுடைய கையிலே பொருளாதாரம் இல்லையே, இந்த செல்வந்தரிடத்திலே இருக்கக்கூடிய அந்த செல்வம் அவருக்கு இருப்பதால் இவ்வளவு செலவு செய்கிறாரே, அதே போல நமக்கும் இருந்திருந்தால் நாமும் நிறைய செலவழித்திருக்கலாமே என்று அவர் மனப்பூர்வமான எண்ணத்தோடு கவலைப்படுவாரே. ஆனால் செல்வம் இருந்து செலவழித்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அவ்வளவு நன்மையை அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுக்கிறான். மூன்றாவது ஒரு மனிதர் இருக்கிறார், அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் கல்வியை கொடுக்கவில்லை, அவருக்கு நிறைய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அவரோ தன்னுடைய மனம் போன போக்கிலே அதை அனாச்சாரமான முறையிலே செலவு செய்கிறார், மோசமான காரியங்களுக்கு அதை அள்ளி கொட்டுகிறார். அதன் காரணத்தினால் நிறைய பாவங்களுக்கு அந்த மனிதர் ஆளாகிறார். இப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு நிறைய பாவங்கள், அதற்கு உண்டான பரிபூர்ணமான பாவங்கள் கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியாக நாலாவது ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு செல்வமும் கொடுக்கப்படவில்லை, கல்வியும் கொடுக்கப்படவில்லை. அவர் நினைக்கிறார், இவரி சீரழிவோடு அனாச்சாரமான முறையில் செலவழித்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த மனிதரை பார்த்து நினைக்கிறார், நமக்கும் இப்படி ஒரு செல்வம் கிடைத்திருந்தால் நாமும் இவ்வாறு ஆனந்தமாக இருந்திருக்க முடியுமே என்று நினைக்கிறார் என்று சொன்னால் அவருடைய எண்ணத்திற்கு தோதுவாக அவர் பாவம் செய்யாமலேயே அந்த செல்வம் இருந்து அந்த அனாச்சாரமான முறையில் செலவழித்து அவர் பாவத்தை சம்பாதித்திருந்தால் எவ்வளவு பாவம் கிடைக்குமோ
அவ்வளவு பாவத்தை அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அன்பானவர்களே, இந்த சூழலிலே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக நமக்கு சொல்லித் தருகின்றன. அது என்னவென்று சொன்னால், மனிதன் தன்னிடத்திலே ஆரோக்கியம் இருக்கிறதோ இல்லையோ, செல்வம் இருக்கிறதோ இல்லையோ, சூழல் இருக்கிறதோ இல்லையோ, தன்னுடைய எண்ணங்களை சரிபடுத்தி கொள்ள வேண்டும், புதுப்பித்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, நமக்கு தடைபட்டிருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு வருதல் என்ற இந்த தடை இருக்கிறதே, இதன் காரணத்தினால் ஒரு உண்மையான மூமினுடைய நன்மைகள் நிச்சயமாக குறைந்து விடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இப்போது நாம் சொல்ல வருகிறோம். இப்போது நம்முடைய நிர்பந்தத்தின் காரணத்தினால், சூழ்நிலையின் காரணத்தினால், அசாதாரணமான இந்த போக்கின் காரணத்தினால் நாமெல்லாம் வீடடங்கி இருக்கிறோம். இந்த வீட்டுக்குள்ளே முடங்கியிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரமலானை நம்மால் சிறப்பாக செயல்படுத்த முடியும், இதிலே நல்ல அமல்களை செய்ய முடியும். பள்ளியிலே நின்று தொழக்கூடிய அந்த தராவீஹ் தொழுகைகளை வீட்டிலே நம்முடைய மனைவி மக்களுக்கு தொழ வைத்த நிலையில் நாமும் சேர்ந்து தொழ முடியும். குர்ஆனை அதிகமாக ஓத முடியும், திக்ர்களை செய்ய முடியும். இவ்வளவு காலமாக பள்ளிவாசலிலே இருந்து நோன்பு திறக்கக்கூடிய நிலைகளை உருவாக்கி கொண்ட நமக்கு இப்போது அல்லாஹு தாலா மனைவி மக்களோடு சேர்ந்து நோன்பு திறக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை சோதனைகள் என்பவை நிச்சயமாக அவன் சோர்ந்து போகக்கூடிய நிலைக்காக வேண்டி கொடுக்கப்பட்டது அல்ல. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் சோதனைகள் சாதனைகளை உண்டாக்கிக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்டவை தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கனவின் மூலமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்பான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஆனால் அவர்கள் குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து செல்கிறார்கள், படுக்க வைக்கிறார்கள், அறுப்பதற்கு எத்தனைக்கிறார்கள். அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஆட்டை அனுப்பி வைத்து இதை குர்பானி கொடுங்கள் என்பதாக சொல்லி அந்த மனிதன் மனிதனை வழியிடக்கூடிய மூட பழக்கத்தை அல்லாஹ் ஒழித்தான். இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் செய்த அந்த காரியம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்பானி கொடுக்கவில்லை, கொடுக்க நினைத்தார்கள். இதை அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், ஃபலம்மா அஸ்லமா வத்தல்லஹு லில்ஜபீன் வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம் கத் சத்தக்தர் ருயா, உங்களுடைய கனவை நீங்கள் மெய்ப்பித்து விட்டீர்கள். அப்படின்னா என்ன, குர்பானி கொடுக்க வேண்டும் என்று கனவு கண்டீர்கள், அந்த குர்பானியை நீங்கள் நிறைவேற்றி முடித்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுடைய எண்ணத்திலே தூய்மை இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹு சுபஹானஹு தஆலா அவர்கள் குர்பானி கொடுக்காமலேயே குர்பானியை நீங்கள் கொடுத்து முடித்து விட்டீர்கள், நீங்கள் இருவரும் அல்லாஹுக்கு வழிபட்டு விட்டீர்கள் என்பதாக அல்லாஹு சுபஹானஹு தஆலா நமக்கு சொல்லி தருகின்றான். எனவே எண்ணங்களை நாம் தூய்மையாக்கி கொண்டோமேயானால், பள்ளிவாசலிலே இருந்து நாம் வணங்கினால் என்ன நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பானோ அதே நன்மைகளை வீட்டிலே இருந்து வணங்குகின்ற போது அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். வீட்டிலே நாம் எப்போதும் ஒதுவோடு இருப்பது, வாங்கு சத்தமிட்டு சொல்லுவது, எல்லா மக்களையும் நம்முடைய மனைவி மக்களையெல்லாம் ஒன்று கூட்டி அவர்களிடத்திலே நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்வது, திக்ர்களை ஞாபகப்படுத்துவது, அவர்களிடத்திலே அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்வது, அது மட்டுமல்லாமல் அவர்களை பின்னால் நிற்க வைத்து ஜமாஅத்தோடு தொழுகை நடத்துவது, இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அமல்களை கொண்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். முந்திய 10 ரஹமத்துடைய 10, இரண்டாவது 10 மகுஃபிரத்தினுடைய 10, கடைசி 10 நரகத்தை விட்டும் விடுதலை பெறக்கூடிய 10, இது பள்ளிவாசலுக்கு சென்றால்தான் கிடைக்கும் என்பது அல்ல. மாறாக நம்முடைய வீட்டிலே இருந்து கூட அல்லாஹ்விடத்திலே ரஹமத்தை வேண்டலாம், வீட்டிலே இருந்து கூட அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை வேண்டலாம், வீட்டிலே இருந்து கூட நாம் நரக விடுதலையை பற்றி அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு கெஞ்சலாம். இப்படிப்பட்ட சூழலிலே கியாமுல்லைல் என்ற ஒரு நிலை வருகிற போது மனை மக்களை எழுப்பிவிட்டு நாமெல்லாம் இணைந்து ஒன்றாக சேர்ந்து தொழலாம். இப்படிப்பட்ட காலகட்டத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை அல்லாஹு தஆலா ஒரு சிறந்த வாய்ப்பாக கொடுத்திருக்கிறான். குறிப்பாக இந்த நோய் தொற்று நம்மை அண்டிவிடக்கூடாது என்று சொன்னால், சரியான முறையிலே நம்முடைய கரங்கள், கால்கள், நம்முடைய உடல் உறுப்புகளை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்வதாக இருந்தால், 24 மணி நேரமும் நாம் ஒதுவோடு இருக்கக்கூடிய பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு இருக்கின்ற போது ஆரோக்கியம் நமக்கு நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பானவர்களே, வரக்கூடிய ரமலான் பாக்கிய மிகுந்த ரமலான். ஒவ்வொரு நாள் காலையிலும்
மலக்குமார்கள் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து, அல்லாஹு தாலா முதல் வானத்திற்கு இறங்கி வந்து, நீங்கள் யாராவது என்னிடத்திலே உதவி தேடுபவர்கள் உண்டா? நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். உங்களிலே யாராவது என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா? உங்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குகிறேன். உங்களிலே யாராவது என்னிடத்திலே ரிசுக்கு வேண்டுபவர்கள் உண்டா? அவர்களுக்கு ரிசுக்கை வழங்குகிறேன் என்றெல்லாம் அல்லாஹு தாலா நம்மிடத்திலே கேட்கிறான். ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் நமக்காக அருள் வேண்டி துவா செய்கிறார்கள். இப்படிப்பட்ட பெரும் பாக்கியம் மிகுந்த அந்த ரமலான் மாதம் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலானை பள்ளிவாசலிலே இருந்து சிறப்பிக்க முடியவில்லையே என்ற ஆதங்கத்திலே நாம் அமல்களிலே தோய்வை உருவாக்கி விடக்கூடாது, நாம் பலவீனத்தை உருவாக்கிவிடக்கூடாது. மாறாக அந்த இபாதத்தை முழுமைப்படுத்துவதற்காக நம்முடைய வீடுகளிலே இருந்து அல்லாஹுக்காக வேண்டி அதிகமாக வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டும். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய இபாதத்தையும் பொருந்தி கொண்டு புனிதமிக்க ரமலானை பள்ளிவாசலிலே இருந்து நாம் கொண்டாடினால், நாம் செய்தால், எப்படி பரிபூர்ணமான நன்மைக்குரியவர்களாக நாம் மாறுவோமோ அதே மாதிரியான பரிபூர்ணமான நன்மைக்குரியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. எப்போதுமே எல்லா நிலைகளிலும், கஷ்ட சூழ்நிலைகளிலும், இன்பமான நிலைகளிலும் அந்த அல்லாவிடத்திலே கையேந்தி கேட்கக்கூடிய மனப்பான்மையை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வஆகிரு தஆவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.